السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محددة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு, இப்போது எம் எல்லோர்களையும் விட்டு மறைந்து மன்னறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்து அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பற்றி கேட்பதற்கும் பேசுவதற்கும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பம் ஆண்களை விடவும் பெண்களுக்கு இந்த மார்க்கத்தை மஸ்ஜிதில் உட்கார்ந்து படிக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது மிக குறைவான ஒன்றுதான், மிக குறைவான ஒரு சந்தர்ப்பம்தான். ஆனால் அதிலும் இப்படியான ஏற்பாடுகள் செய்யப்படுகிற போது அல்லாஹ்வுடைய அருளால் வந்து சேருகிறவர்களும் குறைவானவர்கள் தான். நம்முடைய இந்த கிராமத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, நீங்க மட்டுமா பெண்கள், எவ்வளவோ பேர்கள் இருப்பார்கள். ஆனால் அவ்வளவு பேர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்தும், சேர்ந்தவர்களெல்லாம் அந்த செய்திகளை செவியறையில் எடுத்து அது சும்மா விட்டவுடன் நீங்களெல்லாம் இதற்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் இது அல்லாஹுடைய அருளை தவிர வேறு எதுவுமே கிடையாது. உங்களுடைய கெட்டித்தனத்தால் நீங்கள் வந்து இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் அல்ல. நம்முடைய கெட்டித்தனத்தால் உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் அல்லாஹுடைய அருள் என்பதற்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். இது அல்லாஹுடைய அருள் மாத்திரம்தான் முழுக்க முழுக்க. ஏனென்றா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எதை கொடுக்கிறான் என்றால் மார்க்கத்துடைய விளக்கத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் பிறக்கிற போது எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை கொடுத்து தான் பிறக்க வைத்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் பார்க்கிற மாற்று மத உறவுகளாக இருந்தாலும் சரி, பௌத்தர்கள்,
ஹிந்துக்கள், நாஸ்திகர்கள், என்ன என்ன மதங்களையெல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்கள் தன்னுடைய மனங்களிலே கடவுள்கள் என்று நினைத்து கண்முன்னே கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் வழிபாடுகள் செய்கிறார்களோ, அத்துணை பேருக்கும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுத்து தான் இருக்கிறான். யாருக்கும் கொடுக்காம இல்லை. என்ன ரசூல்லா சொன்னாங்க, குல்லு மௌலூத் யூலது அலா ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இயற்கையான ஃபித்ரா என்று சொல்லுகின்ற இந்த மார்க்கத்தில் தான் பிறக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லாரும் நம்ம மட்டுமல்ல, முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் பிறக்கிற போது அவர்கள் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறார்கள். நீங்க பாருங்க, நம்ம முஸ்லிம்கள் யாராவது பிறந்த உடனே நம்மட உம்மா தூக்கிட்டு போய் நமக்கு மௌலவிட்ட கொடுத்து களிமாவை சொல்லி தந்தா நம்ம எல்லாம் களிமாவை ஏற்றுக்கொண்டோம் இல்லையே? அப்படியே பரம்பரை பரம்பரை இஸ்லாம் என்ற போர்வையில் பிறந்து வளர்ந்ததினால் இஸ்லாத்துல அப்படியே இருக்கிறோம். இதே மாதிரி நீங்க ஒரு பிள்ளைய தத்தெடுக்கிறீங்கன்னு வைங்க, அது ஒரு ஹிந்து பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு பௌத்தருடைய பிள்ளையாக இருக்கட்டும், அந்த பிள்ளைய நீங்க சின்ன பருவத்துல எடுத்து வளர்க்கிற போது அந்த பிள்ளைக்கு நீங்க லாயிலாக இல்லல்லாம் சொல்லுண்டெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நம்மட மைண்ட் சொல்லுது, இந்த பிள்ளை அப்பாவி, வெள்ள மனசு, உள்ளத்துல ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த பிள்ளை அந்த கடவுள்களை எல்லாம் வணங்கல்ல, நம்ம வளர்த்துட்டோம்னா அது இஸ்லாம் அப்படின்னு புரியுது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு தாயும் தந்தையும் தான் அந்தந்த பிள்ளைகளை நெருப்பு வணங்கிகளாக, மஜூசிகளாக, சிலை வணங்கிகளாக மாத்துகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களை யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற காலகட்டத்தில் அல்லாஹ் அவன் எந்த மார்க்கத்தை கொடுத்தானோ அதே மார்க்கத்தில் நம்மளை எல்லாம் அல்லாஹு தஆலா வாழ வைத்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? அந்த மார்க்கத்திலும் எத்தனையோ பேர்கள் நம்மட ஊர்ல இருக்க தக்கின இந்த மார்க்கத்துடைய விளக்கத்தை கேட்பதற்காக அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தானே, இது அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? நீங்க பாருங்க, எங்கள் தாக்கல்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு பிழையான எண்ணம் என்னன்னா, டிவி ஓடும், டிவி வீட்டில் ஓடும். இப்ப டிவி ஓடுற குறைய அந்த டிவியை விடவும் கையில இருக்குகின்ற கையடக்க தொலைபேசிக்குள்ள எல்லாம் இருக்குது. ஒரு காலத்துல டிவியில பார்க்க தவறிய படங்கள் எல்லாம் அது அப்படியே தவறி போகும், திரும்ப போட மாட்டான். அதுக்கு என்ன செய்வாங்க, இந்த சக்தி வேறு வேறு இந்த சேனல்ல திரும்ப ரிப்பீட்டா என்ன செய்வாங்க, காலையில போட்டதை மாரிபுக்கு பிறகு போடுவான். ஏன்னா காலையில பார்க்காதவங்க மாரிபுக்கு பிறகு பாருங்க அப்படின்னு. இப்ப அது எப்படி போயிட்டு இருந்தால், இப்ப என்ன உங்களுக்கு விருப்பமோ எது தப்பி போனாலும் தட்டி எடுத்து அதை பார்க்கிற அளவுக்கு என்ன செஞ்சிச்சு, போன்ல வந்துச்சு. இப்ப நிறைய பேர் டிவி பாக்குறல்ல, இப்ப எல்லாரும் போன் தான் பாக்குற. ஏன்டா அவ்வளவு குப்பையும் ஒரு கைக்குள்ள என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. ஆனா எங்க சமூகத்துல உள்ள ஒரு தப்பான எண்ணத்தை பாருங்க, இந்த படம் பாக்குறது, நாடகம் பாக்குறது ஹராமான ஒரு காரியம், ஆனா அதுல நடிக்கிறது, அதுல வாரது, அதுல பேசுறது எல்லாமே விரசங்கட்ட மோசமான காட்சிகளும், அந்நியவர்களும் அரை குறை ஆடைகளோடு வரக்கூடியவர்களும், மாற்று மத உறவுகளும், அதுலையும் அரை குறை ஆடைகளோடு வந்து போகின்ற ஆண்களும், ஆனா அதை எல்லா பொம்பளையும் நல்லா பாப்பா, அதை நல்லா பாப்பா, நல்லா கேப்பா, அதை ரசிப்பா, பாட்டை கேப்பா, அதை ரசிப்பா. ஆனா மஸ்ஜிதுக்கு வந்து மார்க்கத்தை படிக்கிற விஷயத்துல மாஷாஅல்லாஹ் நம்மட ஆக்கள் எவ்வளவு கூச்சம் தெரியுமா, எவ்வளவு கூச்சம் தெரியுமா, எவ்வளவு வெக்கம் தெரியுமா? வெக்கப்பட வேண்டியது பாவம் செய்கின்ற நேரத்தில் வெக்கப்பட வேண்டியது, படம் பார்க்கிற நேரத்தில் வெக்கப்பட வேண்டியது. அல்லாட மாளிகையில மார்க்கத்தை படிக்கிற போது, மார்க்கத்துக்காக நம்மளை அழைக்கிற போது அதுக்கு வெக்கப்படுகிறோம் என்றால்
அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டாம் என்பது அடையாளம். அதனால தான் ரசூலுல்லா சொன்னாங்க, அல்லாஹ்ட அருள் உண்டா என்ன தெரியுமா, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிற, நல்ல பிள்ளைகள் கிடைக்கிற, பெரிய வீடு வாசல் கிடைக்கிற, இதெல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் அல்ல, மார்க்கத்துல விளக்கம் கிடைப்பதுதான் அல்லாஹ்வுடைய அருள் என்று ரசூலுல்லா சொன்னாங்க. அந்த மார்க்கத்துடைய விளக்கம் எங்க கிடைக்கும், அல்லாஹ்வை பத்தி பேசுகின்ற சபைகளில் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய விளக்கம் கிடைக்கும். இந்த உலகத்துல பிறந்த எல்லோருக்குமே உள்ளம் இருக்கும், அந்த உள்ளம் இருக்குகின்ற எல்லோருக்குமே அல்லாஹ்வுடைய ஈமான் இஸ்லாம் மார்க்கம் இருக்காது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் ஈமான் இருக்காது. ஆமா, ஆனால் யார் யாருக்கு மார்க்கம் இருக்கிறதோ, நிச்சயமாக மார்க்கம் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உள்ளங்கள் இருக்கும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களை எல்லாம் சிறப்பானவர்களாக வைத்திருக்கிறான் என்றால், இந்த உலகத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடித்தார். அவர் முடிச்ச பொம்புல காபிரா முஸ்லிமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி காபிரா முஸ்லிமா? ஒரு காபிரான பொம்புல. அந்த பொம்புலைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் நரகவாதி அப்படின்னு சொல்றான். 950 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தவர், அல்லாஹ்வை பத்தி சொன்னவர், ஏகத்துவத்தை பத்தி சொன்னவர், இஸ்லாத்தை பத்தி சொன்னவர், அவ்வளவு சிரமப்பட்டவர், குழந்தையையும் பெற்றுக்கொண்டவர், அந்த குழந்தைய கூட நரகவாதியாக இந்த உலகத்துல மாத்திட்டு அந்த பொம்பளையும் நரகவாதியாக மரணித்து போனார். நீங்க யோசிங்க, நீங்க அல்லாஹு தஆலா ஒரு நபியுடைய மனைவிக்கு கொடுக்காத பெரிய அருளை சாதாரணமாக இருக்கின்ற ஹசனுடைய மனைவிக்கும், அப்துல்லாவுடைய மனைவிக்கும், அகமதுடைய மனைவிக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் என்றால், இதை விட அல்லாஹுடைய அருள் வேறு என்ன வேண்டும், இதை விட வேறு என்ன வேண்டும்? நீங்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை விடவும் இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற பெண்களில் உயர்ந்தவர்கள் சகோதர சகோதரிகளே. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை விடவும் நீங்கள் சிறப்பானவர்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில், இஸ்லாத்துடைய பார்வையில், ஈமானுடைய பார்வையில் நம்ம எப்பயாவது இதை நினைச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கிறோமா? யா அல்லாஹ், இந்த உலகத்துல நீ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சாய், அவரை நபியாக நீ தெரிவு செய்தாய், அவருக்கு நீ வஹியை கொடுத்தாய், அவருக்கு மனைவியை கொடுத்தாய், அவருக்கு பிள்ளையை கொடுத்தாய், ஆனா அவர் மனைவிக்கு இல்லாத பாக்கியத்தை எனக்கு நீ தந்தாயே, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர். ஒரு நாள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திருக்கிறோமா? இல்ல. ஏன் இல்லண்டா? நமக்கு இந்த இஸ்லாத்துடைய பெருமதி சரியா விளங்கல்ல, நமக்கு இந்த இஸ்லாத்துடைய பெருமதி சரியா விளங்கல்ல. நான் கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் ஏன் இந்த அபாயா போடணும், ஏன் தலைய மறைக்கணும், ஏன் பயானுக்கு வரணும், ஏன் தொழணும், ஏன் நோன்பு பிடிக்கணும், ஏன் பாவம் செய்யாமல் இருக்கணும், ஏன் நன்மைகள் செய்யணும், என்ன காரணம் அம்மா, என்ன காரணம், ஏன் இப்படி இருக்கிறோம்? தொழுகிறது எதற்காக, நன்மைகள் செய்கிறது எதற்காக, பாவம் செய்யாமல் இருப்பது எதற்காக, என்ன காரணம் சொல்லுங்க நீங்க? மௌத்து என்ற பயம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. மௌத்து என்ற பயம் மட்டும் நமக்கு இல்லை என்றால் இந்த பூமியில் மார்க்கம் என்ற ஒன்றை கூட நாங்கள் பின்பற்றி இருக்க மாட்டோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹு தஆலா ஒரு கட்டுக்கோப்போடு அப்படியே அமைத்திருக்கிறார். ஒருவர் கணவர் அல்லது ஒருவர் தந்தை, ஒருவர் தாய் அல்லது ஒருவர் மனைவி, ஒருவர் பெண் பிள்ளை, இன்னொருவர் ஆண் பிள்ளை, இப்படியே இந்த உலக வாழ்க்கை அப்படியே ஒரு சுழற்சி முறையில் போய்கொண்டே இருக்கும். நம்ம எல்லாம் ஆரம்பத்துல நம்மட வாப்பாவுக்கு பிள்ளைகளாக இருந்தோம், அப்படிதானே? நம்மட உமாவுக்கு பிள்ளைகளாக இருந்தோம். இப்ப நம்மட வாப்பா நம்மட உமா வாழ்ந்த வீடு இருக்குது, உமா வாழ்ந்த வீடு இருக்குது, வாப்பா வாழ்ந்த வீடு இருக்குது, அவர் செய்த விவசாய நிலம் இருக்குது, அவர் தேடின சொத்து இருக்குது, அவர் ஓடின வாகனம் இருக்குது, அவர் உடுத்த உடுப்பு இருக்குது, அவர் சேர்த்த பணம் இருக்குது. ஆனா அவர் இல்லை, நம்மட வாப்பா இல்லை, நம்மட உம்மா இல்லை. நம்மட வாப்பா உம்மா எல்லாரும் நம்மளை பெத்து பாசம் காட்டினாங்க,
கூட்டமிட்டாங்க, கட்டி அணைத்தாங்க, கல்யாணம் கட்டி தந்தாங்க. நாம் கல்யாணம் கட்டி கொண்டோம், இன்னொரு கணவனுக்கு மனைவியாக மாறினோம், பிள்ளைகளை பெற்றுக்கொண்டோம். இந்த காலம் ஓட 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 நம்மளை உட்டு உமா வாப்பா அப்படியே நமக்கு தெரியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கபரை நோக்கி போய் 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 மோத போயிட்டாங்க. இப்ப நம்ம பிள்ளைகளோடு கணவனோடு குடும்பமாக இன்னொரு வீட்டில் இன்னொரு ஊரில் நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலம் அப்படியே சுழலும், நம்மட பிள்ளைகள் அப்படியே பெருக்கும், நாம் அப்படியே வயதை நோக்கி பயணிப்போம். நம்மட பிள்ளைகள் திருமணம் முடிக்கும், நாம் வயதை நோக்கி பயணிப்போம். நம்மட பிள்ளைகள் பிள்ளைகள் பெற்கும், நாம் வயதை நோக்கி பயணிப்போம். நம்மட பிள்ளைகளின் மீது நம்முடைய பாசம் அப்படியே எல்லா பாசங்களும் கொட்டப்படும். பெற்றோர்களாக நாங்கள் அவர்களை விட்டு விட்டு கபருக்கு போயிடுவோம். இந்த சுழற்சி ஒன்று இந்த உலகத்தில் சுத்தி கொண்டே இருக்கும். இந்த சுழற்சி ஒன்று இந்த உலகத்தில் சுத்தி கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எப்படி கூப்பிடுகிறான் பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, கவனிங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இந்த உலகத்துல ஈமான் கொண்டவர்களும் இருப்பாங்க, ஈமான் கொள்ளாதவர்களும் இருப்பாங்க, அப்படிதானே? ஈமான் கொண்டவங்க நாங்க முஸ்லிம்கள், ஈமான் கொள்ளாதவங்க முஸ்லிம் இல்லாதவங்க. அல்லாஹ் அல் குர்ஆனில் இப்படியும் கூப்பிடுவான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்களே, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் கூப்பிடுவான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அல்லாஹ் கூப்பிடுறான். அது பொதுப்படையாக அல்லாஹ் அழைப்பது. இந்த உலகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள், மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், புறக்கணித்தவர்கள் எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இறை மறுப்பாளர்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள். இது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களையும் பார்த்து இறைவன் அழைக்குகின்ற வார்த்தை. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சூரத்து தஹ்ரீம் 6வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹுவை ஈமான் கொண்ட உறவுகளே, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்களே, அல்லாஹ் கூப்பிடுகிறான், கூ அம்ஃபுஸகும் வாஹிலீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அந்த நரகத்துடைய எரி பொருட்கள் மனிதர்களும் கற்களும் அப்படி என்று சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சி சுவர்க்கத்தை படைத்து அந்த சுவர்க்கம் நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு என்று சொல்கிறான். அல்லாஹ் நரகத்தை படைத்து அந்த நரகம் பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு அப்படி என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, சுவர்க்கம் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு, நரகம் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு. சுவர்க்கத்தை படைத்த அல்லாஹ் அல் குர்ஆனிலே சுவர்க்கத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கிறான், நரகத்தை படைத்த அல்லாஹ் அல் குர்ஆனில் எங்கும் நரகத்தின் பக்கம் அல்லாஹ் அழைப்பு விடுக்கவில்லை. சுவர்க்கத்தை படைத்தவன் சுவர்க்கத்தின் பக்கம் நம்மளை எல்லாம் கூப்பிடுகிறான், உங்களுடைய அல்லாஹுடைய ரப்பின் மகபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், சுவர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சுவர்க்கம் இந்த வானம் பூமியை விடவும் விசாலமானது, அந்த சுவர்க்கத்துக்கு நீங்க வாருங்க. அந்த சுவர்க்கத்துக்கு கீழால் தேனாறுகள், பாலாறுகள், மதுவாறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு நம்மளை எல்லாம் அழைக்கிறான், நீங்கள் எல்லோரும் இந்த சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடுவுங்கள், இஸ்லாத்துக்குள் வந்து விடுவுங்கள். அல்லாஹு தஆலா அழைக்குகின்ற அழைப்பு. அப்ப சுவர்க்கத்தை படைத்து சுவர்க்கத்துக்குள் எங்களை அழைக்கிறான், நரகத்தை படைத்த அல்லாஹ் எங்கேயாவது ஒரு வசனத்தை காட்டுங்கள், உங்களுடைய ரப்பு உங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கிறான் என்று காட்டுங்க. ஒரு வசனம் கூட கிடையாது, ஒரு வசனம் கூட கிடையாது. நம்மட வாப்பா சொல்லுவார், ஏய் நல்லா இருந்தா உனக்கு சொத்து, நாசமா போனாயின்னா சொத்தை இல்லைன்றுவார். வாப்பா கூட ஆத்திரப்பட்டு சில நேரம் நம்மளோடு கடுகடுத்து கொள்வார்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை அழைக்கிற போது சுவர்க்கத்தின் பக்கமே வாருங்கள். அந்த சுவர்க்கம் நிரந்தரமானது, இன்பம் நிறைந்தது, ஆறுகள் ஓடக்கூடியது, துன்பம் கிடையாது, கவலைகள் கிடையாது, அப்படி என்றே அழைக்கிறான். நரகத்தை படைத்த அல்லாஹ் நரகத்துடைய வேதனைகளை சொல்கிறான். எங்கும் நரகத்தின் பக்கம் அல்லாஹ் தஆலா அழைக்கவில்லை. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், உங்களை அல்லாஹு தஆலா அமைதியான இல்லத்தின் பக்கம் அல்லாஹ் அழைக்கின்றான். அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தின் பக்கம் நம்மளை எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கின்ற வசனங்களை அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். நரகத்தின் பக்கம் அல்லாஹ் ஒரு இடத்தில் கூட இந்த உலக மக்களை அழைக்கவில்லை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா கூப்பிடுற போது கு அம்புசக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன் உமா, இந்த உலகத்துல இங்க எவ்வளவு காலம் வாழ போறீங்க சொல்லுங்க? பாவத்தோடு, பகைமையோடு, குரோதத்தோடு, துன்பத்தோடு, இன்பத்தோடு, நல்ல வாழ்க்கையோடு, கெட்ட வாழ்க்கையோடு, அன்பான கணவனோடு, ஆத்திரமான கணவனோடு, குழந்தைகளோடு, கட்டிய வீடுகளோடு, பாசமாக வாங்கிய ஆடைகளோடு, அணிகலன்களோடு எவ்வளவு காலம் வாழ போறீங்க சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் எவ்வளவு காலம் மேக்சிமம் நம்மளால வாழ முடியும் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்ட காலம்தான் இந்த உலகத்தின் வாழ்க்கை, இவ்வளவுதான். அதுக்கு பிறகு விரும்பியோ வெறுத்தோ இந்த உலகத்தில இருந்து போயிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இடத்தில் இருந்து உங்களுக்கு பேசிய எத்தனையோ உறவுகளை தூக்கி போய் கொண்டு போய் மண்ணறையில வைத்துட்டோம். எத்தனையோ கணவன்மார்களை இழந்தவர்கள், எத்தனையோ மனைவிகளை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள், தந்தையை இழந்தவர்கள், பெற்ற பிள்ளையை இழந்தவர்கள், எவ்வளவு பேரம்மா இழந்துட்டோம். நம்ம ஒரு ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு வாரோம் என்றால், அல்லது நம்ம வீட்டில் நம்ம வாப்பா மௌத்தா இருக்கிறார் என்றால் என்ன தெரியுமா அடையாளம்? மலக்குள் மௌத் நம்ம வீட்டுக்குள் வந்துட்டு போயிருக்கிறார் என்பது அடையாளம். எங்களோட வாப்பா மௌத்தா போயிட்டார், எங்களோட வாப்பாவை நான் கவலையோடும் கண்ணீரோடும் கபன் செய்து தூக்கி சென்று தொழுவித்து பிரார்த்தனை செய்து மண்ணறையில் வைத்து மண்ணை போட்டு மூடிய நேரத்தில் நான் யோசிக்க வேண்டும். என்ன தெரியுமா? என்னை பெற்றவர், பாசம் காட்டியவர், அன்பு காட்டியவர், இரக்கம் காட்டியவர், வளர்த்தவர், அறிவூட்டியவர், எல்லாத்தையும் தந்தவர் போயிட்டார். ஆனால் அவரை கொண்டு போறதுக்கு என் வீட்டுக்குள்ள மலக்குள் மௌத்து வந்திருக்கிறார். அவர் பெல் அடிச்சிட்டு வரமாட்டார், அனுமதி கேட்டுட்டு வரமாட்டார், உசுர எடுக்கவா வேண்டாமா என்றெல்லாம் அனுமதி கிடையாது. அல்லாஹ் சொல்லித்தான் என்றால் உசுரை எடுத்து விடுவார். அல்லாஹ் சொல்லித்தான் என்றால் உசுரை எடுத்து விடுவார். இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, இவ்வளவுதான லைஃப். நீங்கள் எல்லாம் 18 வயசுல இருந்த அழகு இப்ப இருக்குதா? உங்களுக்கு 18 வயசுல கருத்து கருநறையாக இருந்த முடிகள் எல்லாம் இப்ப அப்படியே இருக்குதா? கண் பார்வைகள் எல்லாம் அப்படியே இருக்குதா? நீங்களும் அப்படியே இருக்கிறீங்களா? இல்லையே, மாற்றமே அம்மா. சரியான மாற்றத்தோடு வாழ்கிறோம். இந்த உலகம் எவ்வளவு காலம் நமக்குரியது சொல்லுங்கள்? 60-70 அவ்வளவு மேக்சிமம். அதுல 20 வருஷம் படிப்புக்கு, பட்டத்துக்கு, அழகுக்கு, பேசியலுக்கு, பிரச்சனைக்கு, வேறு வேறு பாவத்துக்கு அப்படியே 20 வருஷம் தொலைச்சிட்டோம். சில நேரம் 19 வயசுல 20 வயசுல கல்யாணம் முடிக்கிறோம். 20 வயசை கழிச்சிட்டீங்கன்னா 60-40 மிச்சம். அந்த 40-ல நமக்கு 21-வது வயசுல ஒரு குழந்தை கிடைச்சிட்டும் என்றால் அந்த பிள்ளைக்கு 10 வயசாகக்குள்ள நமக்கு 31 வயசு என்பது அடையாளம். அந்த பிள்ளைக்கு 21 வயசாகக்குள்ள நமக்கு அந்த பிள்ளை திருமணம் முடித்து போற போது நம்ம உலகத்தில் இருந்து போயிடுவோம். உசுறு இருந்தால் அதுக்கிடையில போயிடும். சில நேரம் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது அல்ல, மரணம் கூட நிரந்தரம் கிடையாது. நம்ம மௌத்தாகின்ற மரணம் கூட நமக்கு நிரந்தரம் கிடையாதம்மா. அது என்னது? மௌத்து கூட நிரந்தரம் கிடையாது சொல்லுங்கள். நம்ம மௌத்தாகின்ற மரணம் கூட டெம்பரரியானது, தற்காலிகமானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போய்விட்டால், நரகவாதிகள் நரகத்துக்கு போய்விட்டால்,
அல்லாஹு தாலா சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே வைத்து அல்லாஹு தாலா மரணத்தை கொண்டு வருவான். ஒரு ஆட்டுடைய ரூபத்தில் அந்த மரணம் வரும். அல்லாஹு தாலா சுவர்க்கவாதிகளை அழைத்து அந்த சுவர்க்கவாதிகளுக்கு முன்னால் அல்லாஹு தாலா இந்த மௌத்தை மௌத்தாக்குவான். அப்ப இந்த உலகத்தில் மௌத்து நிரந்தரமானது அல்ல. எங்க மௌத்து நிரந்தரம் சொல்லுங்கள்? சுவர்க்கவாதிகளாக இருந்தால் சுவர்க்கத்தில் மௌத்து நிரந்தரமானது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு தாலா நல மறுமையில் நரகவாதிகளை அழைப்பான், நரகவாதிகளுக்கு மத்தியில வைத்து அல்லாஹு தாலா மௌத்தை மௌத்தாக்குவான். அல்லாஹ் மௌத்தை மௌத்தாக்குவான். நரகவாதிகளை பார்த்து சொல்வான், இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது, நரகத்தில் என்றென்றும் தங்கி இருவுங்கள் அப்படி என்பான். அந்த நேரத்தில் நரகத்தில் உள்ள எல்லோரும் கவலைகளோடு வேதனைகளோடு நரகத்திலே தங்கி இருப்பார்கள். சுவர்க்கவாதிகளை பார்த்து மௌத்தை மௌத்தாக்கியவுடன் இறைவன் சொல்லுவான், சுவர்க்கவாதிகளே இதற்கு பிறகு உங்களுக்கு மௌத்து கிடையாது, இப்போது நீங்கள் சுவர்க்கத்தில் என்றென்றும் தங்கி இருவுங்கள் அப்படி என்று இறைவன் சுவர்க்கவாதிகளை பார்த்து சொல்வான். மரணம் கூட உலகத்தில் நாம் மரணிக்கின்ற மரணம் கூட நிரந்தரமானது கிடையாது என்ற ரசூலுல்லா சொன்னாங்க. ஒரு மனிதன் மௌத்தாகின்ற நேரம், அந்த மனிதனுடைய மரண நேரம் வந்துவிட்டால் அவன் சுவர்க்கவாதியாக இருந்தால் சுவர்க்கத்திலே இருந்து கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, சுவர்க்கத்திலே இருந்து வானவர்கள் கபந்துணியை கொண்டு வருகிறார்கள், வாசனை திரவியத்தை கொண்டு வருகிறார்கள். மத்தல் பசர், பார்வை எட்டிய தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்கிறார்கள். நம்ம மௌத்தாக போறோம் என்றா, இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு இந்த மகரிபுக்கு, இன்றைக்கு மகரிபுக்கு மௌத்து என்றால் நான் நல்லவனாக இருந்தால் எனக்கான கபன் துணி சுவர்க்கத்தில் தயார் செய்யப்படுகிறது, எனக்கான வாசனை திரவியம் தயார் செய்யப்படுகிறது. சரியாக என்னுடைய உயிரை இறைவன் 7 மணிக்கு எடுக்க வேண்டும் என்று அறிவிப்பு விட்டுவிட்டால் 7 மணிக்கு முன்னரே நான் படுத்த படுக்கையில் இருப்பேன். என்னை சுற்றி உறவுகள் அப்படியே சூழ்ந்து கொள்வார்கள். நான் பார்ப்பேன், என்னுடைய கண்ணெட்டிய தூரத்தில் என்னுடைய உயிரை கொண்டு போகின்ற மலக்குள் மௌத் கபன் துணிகளோடும் வாசனை திரவியங்களோடும் வந்திருப்பார். நம்ம பார்ப்போம், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் முதல் முதலாவதாக வானவரை பார்க்கின்ற முதல் சந்தர்ப்பம் மலக்குள் மௌத்தை தான். எத்தனையோ மலக்குமார்கள் இருக்கிறார்கள், இந்த உலக வாழ்வை முடித்து கொண்டு மறுமையுடைய வாழ்வை நோக்கி பயணிக்கின்ற போது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேர்களும் முதல் முதலாவது பார்க்கின்ற படைப்பு மலக்குகளிலே மலக்குள் மௌத். 7 மணிக்கு உசுறு போப்புதுண்டா, வந்து அப்படியே உசுர உடல்ல இருந்து கலட்டி அவங்க கொண்டு வந்த கபன் துணியில வச்சு அதுக்கு கபன் செஞ்சு வாசனையை அப்படியே பூசி அப்படியே அந்த உசுரை வானலோகம் நோக்கி கொண்டு போவார்கள். நம்மட ஆக்கள் என்ன செய்வாங்கடா, கண்ணை பிடிச்சு பார்ப்பாங்க, டாக்டரை கூப்பிடுவாங்க, குழலை வச்சு பார்ப்பாங்க, கையை பிடிச்சு பார்ப்பாங்க, காலை பிடிச்சு பார்ப்பாங்க, உசுறு போயிட்டு அப்படி என்று முடிவு செய்வாங்க. முடிவு செஞ்ச உடனே எப்ப அடக்கிரண்டு மசூரா செய்வாங்க, எப்ப அடக்கிரண்டு மசூரா செஞ்ச உடனே நமக்கான கபன் துணி தயார் செய்யப்படும், நமக்கான வாசனம் தயார் செய்யப்படும், நமக்கான குழி தோண்டப்படும், நமக்கான பயணம் வந்து பயணம் போவதற்கான அந்த சந்து வந்து இருக்கும். நம்மட மௌத்துடைய நேரம் அறிவிக்கப்பட்டவுடன் நம்மளை தூக்கி ஊர்ல உள்ளவங்க, வீட்டுல உள்ளவங்க நம்மட உடம்புக்கு கபன் செய்து குளிப்பாட்டி வாசனை திரவியம் பூசி கபருக்குள் கொண்டு போகிறார்கள். 2 கபன் நடக்குது கண்ணீங்களா, 2 கபன். ஒன்று உசுருக்கு, இன்னும் ஒன்று உடலுக்கு. உசுருக்கு வானவர்கள், உடலுக்கு மனிதர்கள். உடலுக்கு கபன் செய்த அந்த உடலை, குளிப்பாட்டிய உடலை, வாசம் பூசிய உடலை தோளில் சுமந்து மன்னரைக்கு கொண்டு போய் வைத்தவுடன் வானவர்கள் தூக்கிட்டு போன உசுர், வானவர்கள் கபன் செய்த அந்த உசுர், வானவர்கள் வாசனை பூசிய அந்த உசுர் மீண்டும் மன்னரைக்குள் வந்து தரப்படுகிறது. மரணம் கூட டெம்பரரியானதுதான், நிரந்தரமானது அல்ல. நம்ம கபருக்குள்ள போனா நம்மட உசுர அல்லாஹ் நம்மட உடம்போடு தந்துடுவான்.
அதுக்கு பிறகுதான் ரெண்டு வானவர்கள் நம்ம கிட்ட வருவாங்க. அதுக்கு முதலே நம்மளை வச்சு அடக்கி மண்ணை போட்டு பலகைய போட்டு மண்ணை போட்டு பூட்டி எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நம்மட மாப்பிள்ள நம்மட பிள்ளை நம்மட வாப்பா நம்மட உறவுகள் நடந்து போகிற போது நம்மட வாப்பாட உம்மாட மாப்பிள்ளட பிள்ளைகளுடைய நடந்து போகின்ற பாதணி ஓசை கபருக்குள் இருந்து நாம் கேட்போம் என்று சொல்லுமா. மரணம் கூட நிரந்தரம் இல்லாத ஒரு உலக வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. மரணம் கூட நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தந்து விடாது. நினைத்துக் கொள்ளுங்கள், எது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும் என்றால் சுவர்க்கத்துக்கான ஒரு வாழ்வு இந்த உலகத்தில் வாழ்வுமாக இருந்தால் அது மாத்திரம்தான் நமக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும். இப்ப யோசிங்க, நம்மெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பு தாரி அல்லது ஒரு குடும்பத்தில் பொறுப்புக்கு உள்ளே உள்ளவர்கள் நாங்கள் எல்லாம் வாழ்கிறோம். நம்மட குடும்பத்தோடு சுவர்க்கம் போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமா? அல்லாஹ் அழைக்கின்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படின்றால் என்ன அர்த்தம்? சுவர்க்கத்துக்கு தயாராகுங்கள். நரகம் இல்லை என்றால் அடுத்தது சுவர்க்கம். அல்லாஹ் நம்மளை எல்லாம் கூப்பிடுறான், நீங்க உங்களோட குடும்பத்தை சுவர்க்கத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், நம்மளோட மாப்பிள்ள நாளைக்கு நம்மளை உட்டு மௌத்தாகினாள், நம்மளோட பிள்ளை நாளை நம்மளை விட்டு பிரிந்தாள், நாம் இந்த உலகத்தை விட்டு மரணித்தால் நம்முடைய பயணம் சுவர்க்கத்துக்கான மறுமையின் வெற்றிக்கான பயணமாக இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அப்படி எல்லாம் ரெடியா, அந்த நிலைமையில இருக்கிறோமா என்று சொல்லுகிற போதே மனசுக்குள்ள பயம். நமக்கெல்லாம் ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது. என்ன கெட்ட எண்ணம் தெரியுமா? நம்மெல்லாம் எப்படி மௌத்தாகுவோம் என்றா, நோய் வந்து கொஞ்சம் காலம் பெட்டில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இன்ஜெக்ஷன் அடிச்சு அப்படியே ஒரு 3-4 மாசம் நோயாளியாக இருந்து அப்பதான் நம்மெல்லாம் மூத்தாகுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது இப்படி ஒரு கற்பனை இருக்குது, இப்போ எல்லாம் நமக்கு மூத்து வராது, ஏண்டா உமா நோயாளி, உமாவை நாம் பார்க்கணும், உமாவை நாம் பார்க்கறதுக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்லை, அப்ப உமாவை பார்க்கறோண்டா அல்லாஹ் எப்படி என்ன மூத்தாக்க மாட்டான், உமாவை மூத்தாயினத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன மூத்தாக்குவான். ஏன்னா நான் இப்போ மௌத்தாக மாட்டேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, பால் குடிக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பால் கொடுத்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் ஒருவேளை நம்மளோட மூத்து வரும். நம்ம அப்படித்தான் ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம். ஆனா ஒரு காலமும் நினைச்சு கொள்ளாதங்க, இந்த சொல்லிட்டு அறிவிச்சிட்டு இன்ன நாளில் தான் தீகதியில தான் என்ற செய்திகளோடு நம்முடைய உயிர் இந்த உலகத்தை விட்டும் போகாது. அதனாலதான் நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற இந்த வாழ்க்கைய அந்த சமூகத்துக்கு சொல்லுகிற போது, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக, தண்ட குடும்பம் குடும்பமாக, கோத்திரம் கோத்திரமாக ரசூலுல்லாஹ் அழைச்சாங்களே. அபு தாலிபுடைய குடும்பத்தை அழைச்சார், ஒவ்வொரு குடும்பத்துடைய பேரை சொல்லி அழைத்த ரசூலுல்லாஹ், யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே, நீ பாதுகாத்துக்கொள், வாப்பா நபி என்பதனால் உனக்கு சுவர்க்கம் என்பது உத்தரவாதம் அல்ல, உண்ட வாப்பா நபி என்பதனால் உனக்கு சுவர்க்கம் என்பது உத்தரவாதம் அல்ல, அங்கிதி மினன்னார், உன்னை நீ நரகத்திலே இருந்து பாதுகாத்துக்கொள் என்ற அந்த செய்தியத்தார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்தாங்க. நீங்க யோசிங்க, நம்மட வீடு, நம்மட சூழல், நம்மட இபாதத், நம்மட எல்லா வாழ்க்கை திட்டங்களும் சுவர்க்கத்துக்கான தயார் நிலையில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, இந்த உலகத்துல நம்ம மட்டுமண்டா ஏதாவது எப்படியாவது தப்பி போயிடலாம், ஆனா நமக்கு என்று சில பொறுப்புகள் இருக்கிறது. அதுல ஒன்று, நம்மட பிள்ளைகள் இருக்குது, நம்மட தாய் இருக்கிறார், நம்மட தந்தை இருக்கிறார், நம்மட மாப்பிள்ளை இருக்கிறாங்க, இவங்கட பொறுப்புகளை எல்லாம் செய்து அவங்களையும் தயார்படுத்தி கொண்டு நாங்கள் எல்லாம் சொர்க்கம் போறதுக்கு தயாரா? யோசிச்சு பாருங்க.
நமக்கு சுவர்க்கம் எப்படின்றால் எப்படியாவது அல்லாஹு தஆலா நரகத்துல போட்டு அதுக்கு பிறகு சுவர்க்கத்தை தருவான் தானே, அப்படி ஒரு எண்ணத்தோடும் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாம ரஹிம் அல்லாஹ், ஒரு மூமின் கடைசி வரைக்கும் நரகத்தை நினைத்து பார்க்கவே கூடாது. ஆனா கொஞ்ச பேருக்கு அல்லாஹு தஆலா என்னென்றாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சுன்னத்துக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை தருவான் தானே, ஏன்னா நம்ம செஞ்ச பாவம், நம்ம பார்த்த படம், நம்ம செஞ்ச மோசமான நடவடிக்கைகள் இதெல்லாம் நமக்கு நத்திங், ஒன்றுமே இல்லை. ஆனா என்னன்னு கேட்டா அல்லாஹு தஆலா நம்மளை என்ன செய்வான், நரகத்துல போட்டுட்டு சுவர்க்கத்துக்கு நம்மளை எப்படியாவது அனுப்புவான். அந்த நரகத்துல போட்டுட்டு என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய நாவும் உள்ளமும் இருக்கும் என்றால் எவ்வளவு மோசமான ஒரு உள்ளத்தோடு இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை யோசிச்சு பாருங்க. இதுல என்னென்ற சொல்லணும், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ரெண்டு நபிமார்களுடைய வரலாறு சொல்றான். அதுல ஒன்றுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை, இன்னும் ஒன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை. இந்த ரெண்டு பேரும் நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் நபி. நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் கல்யாணம் முடிச்சார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் கல்யாணம் முடிச்சார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் பிள்ளை பெற்றார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் பிள்ளை பெற்றார். நீங்க பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சோதனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சோதனை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகமும் சிறுக்கில இருந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகமும் சிறுக்கில இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா சிலையை கையால செஞ்சு கடவுள் என்றார், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகமே சிலை வணங்கிய சமூகமாக இருந்துச்சு. அப்ப இரண்டு பேருக்கும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சோதனை. ஆனால் இங்கு உள்ள ஒரு பெரிய ஒரு பாயிண்ட பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை திருமணம் முடித்து சந்தோஷமாக வாழ்ந்து குழந்தை ஒன்றை ஆசையாக பெற்றுக்கொள்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிக்கிறார் முதலாவது மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம், அப்படித்தானே, முதலாவது மனைவி ஹாஜர் அல்ல, சாரா அலைஹிஸ்ஸலாம். இந்த சாரா அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு மாற்று மத மன்னனுடைய ஊரை கடந்து போக போகிறார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூன்று சந்தர்ப்பத்தில் பொய் சொன்னார் அப்படின்னு படிப்போம் ஹதீஸுகள்ல, அதுல ஒரு சந்தர்ப்பம் இது. அது எப்படி என்று கேட்டால், அந்த மன்னண்ட ஊரை கடந்து போகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னன்ட்ட போய் சொன்னார், இது என்ற சகோதரி என்றார். சாரா அலைஹிஸ்ஸலாம் மனைவி, மனைவியை சொல்றார் இது என்ற சகோதரி அப்படி என்றார். ஏன் சொன்னார் என்றால், சகோதரி என்றா விட்டுடுவான், மனைவி என்றா எக்குத்தப்பாக நடக்க பார்ப்பான் என்பதற்காக அப்படி ஒரு பொய்யை சொன்னார். சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா கிட்ட வந்து சொன்னார், சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இங்க பாருங்க, நான் மன்னன்ட்ட உங்களை நான் சகோதரி என்றுதான் சொல்லியிருக்கிறேன், மன்னன் உங்களை கூப்பிட்டு விசாரித்தால் நீங்கள் சகோதரி என்றே சொல்லுங்கள் என்றா, இந்த ஊர்ல என்னையும் உங்களையும் தவிர அல்லாஹுவை வணங்கக்கூடிய மனிதர்கள் வேறு யாருமே கிடையாது, வேற யாருமே இல்லை, நானும் நீங்களும் மட்டும்தான், நானும் நீங்களும் மட்டும்தான். மன்னன் சாரா அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறான், நல்ல பசுந்தான ஒரு ஆள் சாரா அலைஹிஸ்ஸலாம், அப்படி பசுந்து. சாரா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட மன்னன் ஓடி போய் அப்படியே கட்டி பிடிக்க போறான். சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் கிட்ட துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ் இவன்ட அடாவடித்தனத்தில இருந்து என்ன பாதுகாத்துடு அப்படின்னு துஆ கேட்டாங்க. கேட்டதுதான் தாமதம், மன்னனுடைய கை அப்படியே முடமாகிற்று. மன்னன் துடிக்கிறான், உன்ட ரப்பு கிட்ட துஆ கேளு, எனக்கு நல்ல கை கிடைக்கணும், பிரார்த்தனை செய். சாரா அலைஹிஸ்ஸலாம் பொம்பளை தானே, மனசு இறங்கியா அல்லாஹ் அவருக்கு நல்ல கை காலை கொடுத்துடியா அல்லாஹ் அப்படின்னு துஆ கேட்டாங்க. உடனே நல்ல கையும் காலும் கிடைத்து விட்டது. ஒரு தரத்துல திருந்து நல்ல கையும் காலும் கிடைச்ச உடனே மீண்டும் ஓடி போய் கட்டி பிடிக்க போறான். உடனே சாரா அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் இவன்ட அடாவடித்தனத்தில இருந்து என்ன பாதுகாத்துடு அப்படின்னு துஆ கேட்டாங்க. மீண்டும் அவன் கை கால் அப்படியே முடங்கி போயிட்டு மன்னன் கிடந்து சாரா அலைஹிஸ்ஸலாத்துல மண்டாடுறான், எனக்கு நல்ல கை கால் கிடைக்கணும், ஒன்றும் உன்ன பண்ண மாட்டேன், விட்டுடு அல்லாஹ் கிட்ட துஆ கேளு அப்படின்னு. சாரா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாங்க, நல்ல கைய காலை கொடுத்துடியா அல்லாஹ் அப்படின்னு.
நல்ல கையும் காலும் கிடைக்கும். திருந்து இல்ல, மூன்றாவது முறையும் கட்டி பிடிக்க போறான். சாரா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறாங்க, கையும் காலும் முடங்கி விட்டது. மன்னன் சொன்னான், இதுக்கு பிறகு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னை விட்டுடு, இதுக்கு பிறகு ஒன்ன தீண்ட மாட்டேன், தொட மாட்டேன், இதுதான் எனக்கு ஃபைனல் சந்தர்ப்பம், இதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண மாட்டேன், விட்டுடு அப்படி என்று கேட்டான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்ட உடனே ஆக்களை கூப்பிடுவாங்கடா, டே நான் மனுஷனை கொண்டு வர சொன்னா நீங்க பெரிய ஒரு சைத்தானை கொண்டு வந்திருக்கிறீங்க, அப்படி அவன்கிட்ட ஈமான் இஸ்லாம் இல்லத்தானே, அப்படி சொல்லி இவ இந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிடு, அனுப்பிடு அப்படி என்று சொல்லி அவ அனுப்புகிற போது, அந்த சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிஃப்டாக வேலைக்காக கொடுத்தவர் தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டார். அப்ப சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்தில் குழந்தையை கொடுக்கல, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை மிக நீண்ட காலத்துக்கு பிறகு பெற்றவர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரே கல்யாணம், அதே மனைவி, பிள்ளையும் கிடைச்சிச்சு. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேறொரு மனைவி ஊடாக அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுத்துட்டார். நீங்க பாருங்க, வயசு போன காலம், இந்த குழந்தை கிடைக்கிற வரலாறு வேற ஒரு வரலாறு. வயசு போன காலத்துல வானவர்கள் வந்து சொல்ற நேரம், உங்களுக்கு குழந்தை என்று கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போக்குள்ள அவ வயசாளி, அவ சிரிக்கிறான், எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும், நமக்கு வயசு போயிட்டு, அவரும் தள்ளாடுற வயசுல இருக்கிறார், யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தள்ளாடுற வயதுல இருக்கிறார், எப்படி குழந்தை கிடைக்க போகுது அப்படி என்று கேட்டாங்க என்று குர்ஆன் சொல்கிறது. அவ சிரிச்சா, அப்படி எல்லாம் கிடைக்காது அப்படி என்று, கிடைக்கும் அல்லாட ஏற்பாடு என்று சொல்லிட்டு போனவர் கிடைச்சு. கிடைச்ச பிள்ளைய கொஞ்ச நாள் கொஞ்சிறத்துக்கு நேரம் இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை கூட்டிக்கிட்டு மனைவியையும் கூட்டிக்கிட்டு வாங்க, வந்து இப்ப இருக்கிற இந்த மக்கமா நகரம் அப்பா மக்களே இல்லாத நகரம், அந்த கட்டாந்தர மண்ணில விட்டுட்டு போங்க, யாரும் இல்ல. யோசிச்சு பாருங்க, நீங்க நம்மட மாப்பிள்ள நம்மளை விட்டு கொழும்புக்கு போறாருண்டா, நம்ம தலையை சொரிஞ்சு சொரிஞ்சு நீங்க போனா நாளைக்கு என்ன சாப்பாடு, கையில் காசும் இல்லை, ஃபோனில் ரீல் அவுட்டும் இல்லை, அத்துணைக்கும் நம்மட கள்ள லாட்ச் ஒன்றைக்கும் நல்ல லாட்ச் ஒன்றைக்கும் பொம்பளைகள்கிட்ட இப்போ ரெண்டு லாட்ச் இருக்கிறது, ஒரு லாட்சி அது பப்ளிக் எல்லாருக்கும் தெரியும், கள்ள லாட்சி கண்ணீரால மாப்பிள்ளைக்கு தண்ணீர் வந்தாலும் ஒரு காலம் என்ன செய்யாது, அது திறப்படாது, அது அப்படியே மடித்து மடித்து சேர்த்து சேர்த்து எங்கேயாவது ஒரு அபாயாவுக்குள்ளே புடவைக்குள்ளே கபட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பா, கடைசி வரைக்கும் வராது, அது குடுக்குற சல்லியில் அடிக்கிற அந்த ஒரு தன்மை நிறைய பேர்கிட்ட இருக்குது, அவங்க ஒழிச்சு வச்சிருப்பாங்க. நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த அருகிற கொழும்புக்கு போயிட்டு வாருன்னு சொன்னாலே நம்ம என்ன செய்யும், இதுதான் சந்தர்ப்பம்னு ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் சுடத்தான் பார்ப்போம். கொஞ்சம் ஈத்தமளம் தண்ணி சொட்டோடு பிள்ளையையும் மனைவியையும் கூட்டிட்டு வந்து என்ன மனநிலைமையா இருக்கும், எப்படி ஒரு பாசத்தோடு ஆசைப்பட்டு வளர்த்த பெத்த பிள்ளைய விட்டுட்டு போறதுண்டா எப்படி இருக்கும், மனுஷர் தானே அவரும், அல்லாட கட்டளை என்பதற்காக போனார், போய் பெரிய ஆளாகினதுக்கு பிறகு திரும்ப பல வருஷத்துக்கு பிறகு வாரார். வந்தவுடனே மகனை பார்த்து சொன்னார், இன்னி ஆரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக்க ஃபந்தூர் மாதா தரா, மகன் உங்களை அறுக்கிறதுக்கு நான் கனவு கண்டேன், அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டார். மகன் சொன்னார், சத்தஜிதுனி இன்ஷா அல்லா மின சாபிரின், அறுத்து போடுங்கள் என்னை, நீங்கள் மறுமையில் பொறுமையாளர்களோடு என்னை கண்டுகொள்வீர்கள் அப்படி என்றார். இங்க பாருங்க, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் கண்டு உங்களை அறுக்க போகிறேன், அபிப்பிராயம் என்ன என்று கேட்டவுடன், அறுத்து போடுங்க மறுமையில் என்னை பொறுமையாளர்களோடு கண்டுகொள்வீர்கள் அப்படி என்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா பிள்ளையை கொடுத்தான், மனைவியையும் கொடுத்தான். ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கிட்ட ஈமான் இருக்கல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கிட்ட ஈமான் இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி இந்த பிள்ளைய சொல்லி சொல்லி வளர்த்தா, உண்ட வாப்பா ஒரு நபி, அவர் இறைவனுடைய ஒரு தூதர், அவர் என்ன சொன்னாலும் நீ செய்ய வேண்டும், எதையும் நீ மறுக்க கூடாது, உன்னோட வாப்பா நபி, அப்படியான ஈமான ஊட்டி ஊட்டி வளர்த்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைய பெற்றார், மனைவி காபிரான பொம்புள மார்க்கம் இல்ல, நபியாக ஏற்றுக்கொள்ளல, பிள்ளைய பெற்றார். அந்த பிள்ளைக்கிட்டையும் இந்த உம்மா வாப்பாவை பத்திய நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தல, உன்னோட வாப்பா நபி, உன்னோட வாப்பா நல்லவர்,
அப்படி எல்லாம் சொல்லல. உண்ட வாப்பா மோசமானவர், உண்ட வாப்பா கடவுளை மறுக்கிறார், உண்ட வாப்பா சொல்ற சொல்ல நீ கட்டுப்பட்டுடாத அப்படி என்று வளர்த்தா. அதனாலதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வெள்ளம் வாற போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து இருக்கப் மகனா, மகன் வந்து என்னோடு ஏறிக்கொள் அப்படின்னு கூப்பிட்ட நேரம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் மறுத்தா, போங்க மலை இருக்குது ஏறி என்ன பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு மறுத்தான். வாப்பாவை நம்பல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் அறுக்க போறேன் என்று சொன்ன உடனே அறுத்து போடுங்க, மறுமையில என்ன சுவர்க்கத்துல பொறுமையாளர்களோடு கண்டுகொள்வீங்க. இதுல என்ன பாயிண்ட் தெரியுமா, மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்மட மாப்புள்ள அஞ்சு நேரமும் தொழுது, மாப்புள்ள நல்ல முறையில ஹலாலான முறையில தொழில் செஞ்சு உங்களுக்கு ஹலாலான முறையில சாப்பாடு தந்து அவரு நல்லா அல்லாஹுடைய பள்ளியோடு மார்க்கத்தோடு இரக்கமாக நெருக்கமாக மார்க்கத்துக்கு பணி செய்து உங்கள்கிட்ட சரியான ஈமானும் இஸ்லாமும் இல்லை என்றால் உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் நீங்கள் நரகத்தில இருந்து பாதுகாத்து கொள்ள முடியாது. ஏண்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தால அவர மனைவி கிட்ட ஈமான் இல்லாத்தால அவர பிள்ளையையும் நரகத்தில இருந்து பாதுகாக்க முடியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கிட்ட ஈமான் இருந்துச்சு, வாப்பா கூட இருக்கல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தார் இல்ல, விட்டுட்டு போயிட்டார். ஆனா திரும்ப வந்து மகனை அறுக்க போறேன் என்று கேட்ட நேரம் அறுத்து போடுங்க, மறுமையில் என்னை நீங்கள் சொர்க்கவாதிகளோடு பொறுமையாளர்களோடு கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா அந்த குடும்பத்தையே நபியாக மாற்றிய வரலாறு அல் குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்ட வரலாறு. யோசிச்சு பாருங்க, ஒரு தாயிடத்தில் ஈமான் இல்லாத்தால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த பிள்ளைய கூட நரகவாதியாக ஒரு பெண் மாத்திருக்கிறார் என்றால், அதுவும் வாப்பா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூடவே இருந்தார், அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி விட்டுட்டெல்லாம் போகல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போனார் கூட இருக்கல்ல, உம்மா ஒரு சொட்டு தண்ணிக்காக வேண்டி அலைஞ்சா, சஃபாவுல ஏறினா மர்வாவுல ஏறினா, சஃபாவுக்கு வந்தா மர்வாவுக்கு வந்தா, ஒரு தண்ணி சொட்டாவது கிடைக்காதா என்று அங்கலாய்த்தார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்னதான் நபியா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யாம போயிட்டீங்களே என்று இறைவனுடைய தவக்குலுக்கு முரணாக பேசல்ல. அந்த பிள்ளையையும் பக்குவமாக வளர்த்து சோதனையையும் அதை சாதனையாக மாற்றினார் அல்லாஹு தஆலா. அல் குர்ஆனில் இன்றைக்கு நம்ம இருக்கிற இந்த மாசத்துக்குள்ள பேசப்பட்ட வரலாறுல முக்கியமான வரலாறுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், ஜம்சம், காபத்துல்லா, சஃபா, மர்வா, சஈ, மினா, ஹஜ்ஜி எல்லாம் அந்த குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது. யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன மிக முக்கியமானது என்றால், நீங்க உங்களோட மாப்பிள்ளை கிட்ட எவ்வளவு மார்க்கம் இருந்தாலும் உங்கள்கிட்ட சரியான மார்க்கமும் இறைவனை பற்றிய பயமும் இறையச்சமும் இறைவனின் மீது உள்ள தவக்குலும் இல்லை என்றால் உங்களோட பிள்ளைகளை நீங்க சாலிஹான பிள்ளைகளாக ஆக்க முடியாது. நீங்க மாப்பிள்ள தொழிலுக்கு போனா, மாப்பிள்ள பள்ளிக்கு போனா, மாப்பிள்ள மார்க்கத்துக்காக பணி செஞ்சா, நீங்க போனோட அரட்டை அடிச்சுக்கிட்டு யூடியூப்ல கூகுள்ல அந்த பலாய இந்த பலாய அந்த ஜோக்க இந்த ஜோக்க அதை அவக்கு இதை இவக்கு அனுப்பி அனுப்பி இதுதான் நம்மட லைஃப் அப்படி என்று இருக்குமாக இருந்தால் நம்மளும் நம்மட குடும்பமும் நரகத்தில இருந்து பாதுகாத்து மறுமையில மறுமையுடைய பயணத்துக்கு தயாராகின்ற குடும்பம் இல்லை என்பதுதான் அர்த்தம். அதைத்தான் அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறின் ஊடாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறின் ஊடாகவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருகின்ற ஆகப்பெரிய பாடம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு நபி, எவ்வளவு பெரிய ஒரு ஈமான்தாரி. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துஆ இப்படி கேட்டாராம், வஇத் கால இப்ராஹிம் ரப்பிஜ்அல் ஹாதல் பலத அஹ்மினன் வஜுனுபனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். நீங்க ஒரு நாளாவது உங்களோட பிள்ளைக்கு இப்படி துஆ கேட்டிருக்கீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த கிராமத்தை இந்த ஊரை பாதுகாப்பு உள்ள ஒரு ஊராக நீ ஆக்கி விடுவாயாக, வஜுனுபனி வபனிய என்னையும் என் சந்ததிகளையும் சிலை வணங்குவதிலிருந்து
பாதுகாப்பாயாக. சுபஹான் அல்லாஹ். அம்மா நீங்க ஒரு நாள் அல்லாஹ் கிட்ட இப்படி கேட்டீங்களா, யா அல்லாஹ் என்ற புள்ள பிதாத்து செய்யக்கூடாது, என்ற புள்ள சிறுக்கு செய்யக்கூடாது, என்ற புள்ள உன்னை மட்டுமே வணங்க வேண்டும், உனக்கிட்ட மட்டுமே உதவி தேட வேண்டும், என்னுடைய மௌத்துக்கு பின்னரும் என்னுடைய மௌத்துக்கு முன்னரும் என்னுடைய புள்ள ஏகத்துவத்தோடு உறுதியாக இறுதி வரைக்கும் பயணிக்க வேண்டும் என்று யார் துவா கேட்டது அல்லாஹ் கிட்ட? பிள்ளைகளை பத்தி, என்ற புள்ள நல்லா வரணும், நல்லா படிக்கணும், என்ற பிள்ளைக்கு நல்ல அறிவை கொடுக்கணும், என்ற பிள்ளை இங்கிலீஷ் பேசணும், என்ற பிள்ளை மெட்ஸ்ல சரியா நல்லா பாஸ் பண்ணணும், என்ற பிள்ளை ஓஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், ஊர்ல அவன போஸ்டர் பெருசாக அடிக்கணும், ஏஎல் பாஸ் பண்ணணும், அவனுக்கு நல்ல மனைவி கிடைக்கணும். இதுதான் நம்முடைய பிரார்த்தனைகள். ஒரு நாளையிலேயாவது என்னுடைய பிள்ளை சிலை வணங்குவதிலிருந்து தூரமாக வேண்டும், உன்னை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று எந்த தாயாவது தந்தையாவது பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செஞ்சாரு. அவருதான் சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு பெரிய சிலையுடைய தலையிலே போய் கோடாலியை கொளுகி விட்டு அந்த சிலைகள் எல்லாம் வெட்டியது யார் என்று பெரிய கடவுளிடத்தில் கேளுங்களே, வாப்பா செய்த கடவுளை கூட கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்தவர் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிற நேரம், யா அல்லாஹ் என்ற புள்ள ஒரு காலமும் சிலை வணக்கத்துக்கு போய்விடக் கூடாது என்ற பிரார்த்தனையை அவர் செய்தார் என்பதை என்ன செய்கிறோம் நானும் நீங்களும் அல் குர்ஆனில் பார்க்கிறோம். சூரத்துல் இப்ராஹிம் 35வது வசனம் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஒரு துவா கேட்கிறார், நம்ம எல்லாம் மறந்த துவா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா வ மின் ஸுர்ரியத்தி. யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் உன்னை தொழக்கூடிய மக்களாக நீ ஆக்கிவிடியா அல்லாஹ். டேய் தொழுடா, போ போ பள்ளிக்கு போ, ஓது ஓது ஓது. உமா போன்ல, உமா டிவியில, உமா வாட்ஸ்அப்ல, உமா யூடியூப்ல, உமா கூகுள்ல மாறி பாயினா, டேய் போடா, கொஞ்சம் பொறுங்க வாரண்ணா, ஓதுல டேய். உம்மாட நிலைமை, உம்மா தொழுதானா தொழலியா, பள்ளிக்கு போனானா போகலியா, படிச்சானா படிக்கலையா, ஒன்றும் தெரியாது. அல்லாஹு அக்பர். நம்மட பிள்ள பாக்குறா, உம்மா என்ன பாக்குறா? ஆ உம்மா எப்ப பார்த்தாலும் யூடியூப்ல வாங்கிக்கிறி, காசு முடிச்சா கொஞ்சம் பொம்பளைகள் மனவன் கணவன்ட்ட சொல்றல்ல, கடைக்காரன் நம்பர் இருக்கு, அடி ரீல் அவுட் ஒன்று போட்டுருங்களும். ஏன்னா மாப்பிளை கிட்ட வச்சு நான் ஏச்சி புழுமே, உனக்கு என்ன எந்த நாளும் ரீல் அவுட் ரீல் அவுட் ரீல் அவுட் உண்டு, நம்ம கடைசியில் ரீல் அவுட் ஆகிடுவோம் என்பதற்காக வேண்டி நிறைய பேர் மாப்பிளை கிட்ட சொல்றல்ல, ரீல் அவுட் போடுங்க கார்ட் போடுங்கன்ட்டு. ஆனால் அவர் போடுறது ஒரு பேக்கேஜோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது, ஆனால் இவருக்கு காலமெல்லாம் யூடியூப்லேயே காலம் கழியுது. நிறைய பேர் தொழுகுற எப்படி, அசர் எப்போ தொழுகுற, நம்ம அசருக்கு பாங்கு கட்டோனியா தொழுகுறது, மகரிப்புக்கு அண்ணா இன்னாண்டு இருக்கிற நேரம் தான் ரெண்டையும் சேர்த்து கிட்ட வாயின உடனே ஒரே உதுவுல தொழுகிறதுக்கு நல்லா பிற்படுத்தி போய் நின்று தொழுதுட்டு சலார் கொடுக்கக்குள்ள சலார்னு பாங்க. நல்ல காலம் ஆசரை தொழுதுட்டும், அதே தொழுகையோட மாறி போய் தொழுதுடலாம். எஷா எப்ப 12 மணி 1 மணி, பிங்கோப்பை எல்லாம் கழுகி நாடகம் எல்லாம் பார்த்து மெசேஜ் எல்லாம் பார்த்து மெசேஜுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணி, ஏண்டா நீங்க பெரிய ஒரு இடத்துல தானே இருக்கிறீங்க அதனால வார மெசேஜ்களை எல்லாம் பார்த்து, இப்ப எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குடும்பமே டைம் இல்லை, எல்லாருக்கும் இப்ப வாட்ஸ்அப் குடும்பம் சரியான பிஸி, எல்லாரும் படித்தவளும் பிஸி தான், படிக்காதவளும் பிஸி தான், என்ன பிஸின்னு விளங்குது இல்லை, அங்க இருந்து போட்டோ இங்க வருகுது, இங்க இருந்து போட்டோ அங்க போகுது, அங்க ஒரு ஜோக்க இங்க அனுப்புற, இங்க ஒரு ஜோக்க அங்க அனுப்புற. இந்த குரூப்ல இப்ப கொஞ்சம் பேர் தொழில் யூடியூபர் பேரு, என்னடா தொழில்னா யூடியூபரா, அவன் மியூசிக்கோட போடுற காட்சி விரசங்கட்ட வார்த்தை, அவன் அடிக்கிற நையாண்டி, அவன் பொம்பளைகளை கேலி செய்யறது, ஆம்பளைகளை கேலி செய்யறது, அதையெல்லாம் பார்த்துட்டு பாரு சரியா என்ற மாப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி ஏறிக்குது அப்படின்னு அது அவனுக்கு அனுப்புறது, அது அங்கிருந்து இஞ்ச வாரது, நம்மட பணிகள் எல்லாம் இப்படித்தான் போகுது. அல்லாஹ் அருள் செய்த நல்ல தாய்மார்களை தவிர, ஆனா புள்ள தொழு ஓது அவ்வளவுதான். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழக்கூடியவர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறார், என்ற பிள்ளையையும் என்னையும் தொழக்கூடிய சந்ததிகளாக நீ ஆக்கிவிடு. ரப்பனா யா அல்லாஹ் வ தக்கபல் துஆ, என்ற துவாவை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். சுபஹானல்லாஹ். இப்ப துவா கேட்க நமக்கு நேரம் இல்லையே, எப்ப துவா கேட்ட, வாப்பா மௌத்தாயினாண்டு அழுது அழுது கேட்டது, உம்மா மௌத்தாயினாண்டு அழுது அழுது கேட்டது,
நோம்புல என்னதான் சொன்னாலும் அந்த கடைசி பத்துல 27ஆம் கிழமை அதுதான் லைலத்துல் கத்ரா இருக்குமோ என்று அப்ப கொஞ்சம் துவா கேட்டது. இப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம கேக்குறோம் இல்லையா, ஆனா நம்மட உம்மாவுக்கு சரியான மார்க்கம் தெரியா, பிதுஅத்து தெரியா, சிறுக்கு தெரியா, ஏதோ உம்மா வாழ்ந்தா, ஆனா மகரிப்புல இருந்து உம்மா இஷா வரைக்கும் குர்வானோடு இருந்து விக்ரோடு இருந்து தொழுத விரிப்புல அதே சொக்ஸ கலட்டாம அதே முசல்லாவுல விக்ரு செஞ்சு செஞ்சு குர்வான ஓதி ஓதி துவா கேட்டு 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 இஷாவை தொழுது விட்டுத்தான் உம்மா வீட்டில இருந்து தொழுகின்ற இடத்துல இருந்து எழுப்பினான். ஆனா இன்றைக்கு நம்ம கிட்ட துவா இல்ல, குர்வான் இல்ல, பிள்ளைகள்ன்ற விஷயத்துல கவனிப்பு இல்ல, பொம்பளை பிள்ளைல கூட்டி தொழுகுன்ற அந்த பழக்கம் இல்ல. ஏண்டா நம்மளுக்கு வயசு வந்த பிள்ளை அந்த ரூமுக்குள்ள, வயசு வந்த மூதாட்டி இந்த ரூமுக்குள்ள, அந்த பொடியன் இந்த ரூமுக்குள்ள, அஞ்சு பேருண்ட அஞ்சு பேருக்கும் அஞ்சு போன், அஞ்சு பேரும் அஞ்சு நெட்வொர்க்ல பிஸி. அப்ப அஞ்சு பக்கத்தாலை செய்தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ள அஞ்சு பேரை விட பத்து பேரா குந்திக்கிட்டு இருக்குது, அங்க வேற அஞ்சு பேரு, அப்ப பதினஞ்சு பேரு, அங்க வேற அஞ்சு செய்தான், அப்ப இருபது பேரு ஒரு வீட்டுல இருந்துட்டு வேலை. இத்துணைக்கு நம்ம எல்லாம் மௌத்துக்கு பயந்து மறுமையுடைய வெற்றிக்காக நம்முடைய பிள்ளைகளோடு நாளை மறுமையிலே போவதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம். நீங்க யோசிச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த உலகத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல எவ்வளவு பெரிய சாதனைகளையும் இபாதத்துக்கள்ல எவ்வளவு பெரிய ஒரு தேடலையும் இந்த உலகத்துல சஹாபிய பெண்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த காலம் குர்ஆனை ஓதுவதில், சதக்கா கொடுப்பதில், தன்ட மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்வை தயார் செய்வதில் எவ்வளவு அக்கறைகளோடு நடந்திருக்காங்க. ரசூல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு மௌத்தாகிய ரசூல்லாவுடைய மனைவிமார்களில் முதலாவது யார், யாருமா, அதெல்லாம் நமக்கு எனக்கு மூளை தேவையில்லாத வேலை, யாரோ மௌத்தாயிருப்பாங்க, யாருமா, ஆயிஷா நாயி தானே, ஆயிஷா நாயி தானே, கொஞ்சம் பேர் ஓமா, ஜமல் யுத்தம் எல்லாம் நடக்கக்குள்ள ஆயிஷா நாயி உசுரோட இருந்தாங்க. ரசூல்லா மௌத்தாக்குள்ள ஆயிஷா நாய்க்கு இத்தனை வயசு, 45, 17, 18 வயது, அல்லா ரஹ்ம செய்யட்டும். சந்தோஷமாகி இந்த ஒரு டைமில் அப்படி ஒரு பதில சொன்னது சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கெல்லாம் மாஷல்லா இந்த நடிகை மாறு பிறந்தது, செத்தது, ஆக்சிடென்ட் பட்டது, புள்ள பிறந்தது, எந்த பிள்ளைய வளர்த்தது, எந்த பிள்ளை யாருக்கு பிறந்தது, எங்க பிறந்தது, எந்த ஹாஸ்பிட்டல்ல கிடைச்சது, யாரை கல்யாணம் முடிச்ச, எத்தனை டிவோர்ஸ் போயிச்சு, எத்தனை மாப்பிள்ள வந்த, எத்தனை பேரோட பழகின, எத்தனை பேரை விட்ட, எத்தனை எல்லாம் தெரியும். ஆனா ரசூல்லாட பிள்ளைகள், ரசூல்லாவுடைய கல்யாணம், மௌத்தாயினது, இது நமக்கு என்னதுக்கு தேவையில்லாத வேலை, இதெல்லாம் பாடமாக்கி என்ன புண்ணியம் கிடைக்க போகுதுண்டு. இப்ப வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு பழசெல்லாம் மறந்துட்டு ஈமான் எல்லாம் போயிட்டு, இது மட்டும்தான் இருக்கு. ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ரசூல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு முதல் முதலாவதாக மரணித்த மனைவி, ரசூல்லாவுடைய மனைவி. இவ மௌத்தாகிற நேரம், ரசூல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு இவ என்ன செய்வாண்டா, ஒரு கபன் துணியை எடுத்து சக்ராத்துடைய வேதனையில சொல்றா, அந்த டைம்ல சொல்றா, நான் எனக்கு என்று கபன் துணி ஒன்று வாங்கி வைத்திருக்கிறேன். சுபஹானல்லாஹ், வளைத்திருக்கின்ற தன்னுடைய உறவுகளை பார்த்து, நான் கபன் துணி ஒன்று எனக்கு என்று நான் வாங்கி வைத்திருக்கின்றேன். நான் மௌத்தாகின உடனே உமர் சில நேரம் எனக்காக கபன் துணி கொண்டு வருவார். அப்படி கபன் துணி கொண்டு வந்தால், நான் என்னுடைய சொந்த பணத்தில் வாங்கிய அந்த கபன் துணியை இந்த ஊர்ல உள்ள யாராவது ஏழைகளுக்கு தான தர்மம் கொடுத்து விட்டு, சுபஹானல்லாஹ், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த கபன் துணியை எனக்கு நீங்கள் போட்டு விடுவீங்கள் என்றார்கள். மௌத்தாகிற நேரத்துல கூட அவங்களோட மனசு இதுதானம்மா. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த உலகத்துல நிரந்தரமாக வாழ மாட்டோம், நம்ம எப்படியும் போக வந்தவர்கள் தான், ஆள வந்தவர்கள் அல்ல, வாழ வந்தவர்கள் அல்ல, வாழ்க்கையை எப்படியாவது அல்லாஹுக்கு ரசூலுக்கு பொருத்தமாக வாழ்ந்துட்டு குடும்பத்தோடு சேர்ந்து எப்படியாவது சுவர்க்கம் போயிடணும், மறுமையில வெற்றி பெற்றுடணும் என்றார் ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஇயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அல்லாஹ்
நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். ஒரு பெண் அந்த வீட்டை பற்றி உங்களிடம் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்கிற சொல்லுவாங்க. அம்மா உங்கள்கிட்ட விசாரணை இருக்கு தெரியுமா, நீங்க போடுற லைட், நீங்க போட்ட ரீல் அவுட், நீங்க கூகுளுக்கு போய் சர்ச் பண்ணிய எம்பி, நீங்க யூடியூப்ல கழிச்ச எம்பி, நீங்க எத்தனை ஜிபி, எத்தனை அரட்டைகள், எவ்வளவு பாவங்கள், உங்களோட பிள்ளைகள், உங்களோட மாப்பிள்ள, உங்களோட சொத்து, உங்களோட சுகம், அத்துணையை பற்றியும் அல்லாஹு தஆலா துருவி 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 அல்லாஹ் நால மறுமையில் விசாரிப்பான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நால மறுமையில விசாரிப்பான். எப்படி விசாரணை தெரியுமா? யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வதுக்கல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூ. அல்லாஹ் சொல்றான், நால மறுமையில் உங்களுடைய வாக்கி புட்டு போட்டப்பட்டுவிடும். இப்பதானே வாய் பேசுது. மறுமையில அல்லாஹ் நம்மளை எல்லாம் எழுப்பி முதலாவது செய்கின்ற வேலை என்ன தெரியுமா? லொக். நால மறுமையில் உங்களுடைய வாய்களுக்கு பூட்டு போட்டப்பட்டுவிட்டும் யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வதுக்கல்லிமுனா ஐதீஹிம் இந்த கை நமக்கிட்ட பேசும், வஅர்ஜுலுஹும் உங்களோட கால் நமக்கிட்ட பேசும். இந்த உலகத்தில் உங்களோட கைகளும் கால்களும் என்ன செய்து கொண்டிருந்தது என்பதை பற்றி நால மறுமையில் நமக்கிட்ட உங்களோட கையும் காலும் பேசும். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த நாவை தவிர மற்ற உறுப்புகள் எல்லாம் நமக்கு எதிரான சாட்சிகள் இறைவனுடைய சன்னிதானத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரம் இந்த உறுப்புகளை எல்லாம் பார்த்து இந்த வாய் கேட்குமா, ஏ நீங்கள் எல்லாம் உலகத்துல பேசாமத்தானே இருந்தீங்க, இப்ப எனக்கு எதிராக பேசுறீங்களே அப்படி என்று கேட்குமா? அதுக்கு இந்த உடல் உறுப்புகள் சொல்லுமா, எவன் உன்னை பேச வைத்தானோ, இந்த வாயை எவன் பேச வைத்தானோ அந்த அல்லாஹ் எங்களை இப்போது பேச வைத்திருக்கிறான் என்று சொல்லுமா? அம்மா இந்த கை நால மறுமையில் இந்த வாயை போல பேசும், இந்த கால் நால மறுமையில் இந்த வாயை போல பேசும் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். நான் சும்மா கேட்கிறேன், இந்த கையும் காலும் கண்ணும் மூக்கும் காதும் நம்முடைய அங்க அவயங்களும் அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லுகின்ற அந்த மறுமையுடைய நாள் எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல நம்ம மௌத்தாகிட்டோம்டா, நம்மளை கொண்டு போய் கபூர்ல வச்சிட்டாங்கண்டா, யாருமா வருவாங்க? உங்களோட மாப்பிள்ள வருவாரா? உங்களோட புள்ள வருமா? உங்களோட உமா வருவாவா? உங்களோட வாப்பா வருவாரா? உங்களோடு பாசம் காட்டியவர்கள் வருவார்களா? யாருமே இல்லை, யாருமே இல்லை. அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக, ஒரு நாள் நானும் நீங்களும் மண்ணறைக்குள் தன்னம் தனியாக போகத்தான் போகிறோம். சந்தேகம் இருக்கா யாருக்காவது? போவோம்மா, அல்லாஹ் மீது ஆணையாக போவோம், சந்தேகமே கிடையாது. அந்த கபர் இருட்டறையாக இருக்கும், சந்தேகமே கிடையாது. அந்த கபர்ல வெற்றி பெற்றுட்டோம் என்றால் அதுக்கு பின்னால வார எல்லாமே வெற்றி, அதுக்கு பின்னால வார எல்லாமே நமக்கு வாசம். அந்த கபர்ல தோத்துட்டோம் என்றால் அதுக்கு பின்னால வார எல்லாமே தோல்வி. யோசிச்சு பாருங்க, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கவாதி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸ்மானே நீங்க இதுக்கு பிறகு என்ன குற்றம் செய்தாலும் அல்லாஹு தஆலா அதை குற்றம் பிடிக்க மாட்டான், உங்களுக்கு சுவர்க்கம் கன்ஃபார்ம். ரசூலுல்லாஹ் சொன்னா சந்தேகமா? சந்தேகமா? ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு மனைவிமார்கள் ரெண்டு பிள்ளைகளை முடித்தவர், சந்தேகமா? ரசூலோட வாயால உஸ்மான் நீங்க சுவர்க்கவாதி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலை புகார்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும் உஹது மலை எவ்வளவு பெரிய மலை, இப்படியே கண்ணு கட்டிய தூரத்துல கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டரோ என்னமோன்னு நினைக்கிறேன், அதோட கூடயோ தெரியாது, அவ்வளவு பெரிய மலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையில அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, இந்த 4 பேரும் மலையில ஏறுறாங்க, சும்மா ஏறுறாங்க.
அந்த நேத்தில உகது மலை அப்படியே குலுங்குது, ஆடுது, அசையுது. ரசூலுல்லாஹ் தன் காலை தூக்கி உகது மலையில, யா உஹத் உஸ்புத், ஆடாத, அசையாத, இன்னக்க நபி, உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஆடக்கூடாது, அசையக்கூடாது. இன்னக்க சித்தீக், உன் மீது ஒரு சித்தீக் இருக்கிறார். யார் சித்திக்? அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். உனக்கு மேல ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள். யார் அந்த ஷஹீத்? ஒன்று உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, அன்று இரண்டாவது உமர் ரழியல்லாஹு அன்ஹு. ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள். நீ ஆடக்கூடாது, நீ அசையக்கூடாது. உன் மீது ஒரு நபியும் இருக்கிறார், உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார், உன் மீது இந்த உலகத்தில் குத்தப்பட்டு வெட்டப்பட்டு காபிர்களினால் அநியாயமான முறையில் உடல் கிழிக்கப்பட்டு இரத்தங்கள் இந்த பூமியில் ஓட்டப்படக்கூடிய இரண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள். நீ ஆடக்கூடாது, நீ அசையக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுல ஒருவர் தான் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஷஹீத், சுவர்க்கவாதி. இந்த உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நேரங்களில் சும்மா இருந்துட்டு மக்பராவுக்கு போனாருன்னா அழுவாராம். அப்படி ஒரு அழுக அழுவாராம். அவரது தாடி பெரிய தாடியா, கண்களால வடிகின்ற கண்கள் கண்ணீர்கள் எல்லாம் அவரது தாடி அப்படியே நனைத்து விடுமா. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கேட்பாங்களாம், நீங்க சுவர்க்கத்தை பத்தி சொன்னா, நரகத்தை பத்தி சொன்னா, மறுமையை பத்தி சொன்னா, நீங்க எதையும் நீங்க அழுகிறத காணலையே, கபரை மட்டும் சொன்னா அழுகிறீங்களே, ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு உஸ்மான் அவர்கள் சொல்லுவார்களாம், இந்த உலக வாழ்வை ஒரு மனிதன் முடித்து கொண்டு முதல் முதலாவது அவன் சந்திக்கின்ற வீடு இந்த கபர். இந்த கபர்ல கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை அவன் சொல்லிட்டான் என்றால் அதுக்கு பின்னால வாரை எல்லாமே சரிதான். அதை நினைச்சேன், அழுகிறேன் என்று சுவர்க்கவாதியே அழுதிருக்கிறார் என்றால், மா, நாளைக்கு நானும் நீங்களும் மௌத்தாகினா நம்மட கபருடைய நிலைமை என்னென்று தெரியாது, நரகவாதியா சுவர்க்கவாதியான்னு தெரியாது, நம்மளெல்லாம் செய்த பாவங்கள் தான் நிச்சயமாக கூடுதலாக இருக்குது என்பது நிச்சயமாக நம்முடைய மனசுக்கு சாட்சி, நாம் செய்த நன்மைகள் எல்லாம் மிக மிக குறைவாக இருக்குது என்பதுதான் நம்முடைய மனசுக்கு நமக்கும் சாட்சி. இவ்வளவு குறைகளையும் இவ்வளவு இபாதத்தில் பொடுபோக்குகளையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும் இந்த மறுமையுடைய பயணத்துக்காக எவ்மாத்திரம் தயார் செய்ய வேண்டும்? வல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமையுடைய பயணத்துக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை யோசிக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான். உலகத்துக்காக முற்படுத்தியது போதும், மாப்பிள்ளைக்காக முற்படுத்தியது போதும், பிள்ளைகளுக்காக முற்படுத்தியது போதும், இந்த நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்வுக்காக கழித்த காலங்கள் போதும், நிரந்தரமான மறுமையுடைய வாழ்வுக்காக நாம் ஒவ்வொருவரும் நம்மளை ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்து கொண்டு இந்த மண்ணுக்காக, மண்ணறைக்காக, மறுமைக்காக, சுவர்க்கத்துக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று யோசித்தால் போதும், நம்முடைய கண்கள் எல்லாம் குளமாகும், தஹஜ்ஜத்துக்கள் எல்லாம் கைகளை ஏந்துகின்ற நேரங்களாக இருக்கும், சுஜூதுகள் நமக்கு இன்பமாக தெரியும், பாவங்கள் எல்லாம் அது டெம்பரரியானது, தற்காலிகமானது, அது நிரந்தரமானது அல்ல என்பது நமக்கு புரியும். நம்மளையும் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய கணவன்மார்களையும் நம்மளை நம்பி உள்ளவர்களையும் அழைத்து கொண்டு மறுமையுடைய பயணத்தில் வெற்றியோடு போவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோருக்கும் அல்லாஹு தந்து இந்த உலகத்தில் நானும் நீங்களும் மரணிக்கின்ற நேரம் என்னுடைய உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உயர்தரமான வார்த்தையை சொல்லி கபர்களில் தூங்குகிற நேரத்தில் அல்லாஹு தாலா சுவர்க்கவாதி என்ற அந்த நல்ல அந்தஸ்தை தந்து நாளை வறுமையில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் எழுப்பி மறைவாக இறைவன் கூப்பிட்டு விசாரித்து என்னையும் உங்களையும் அவனுடைய அருளை கொண்டு மன்னித்து அல்லாஹ் நாளை மறுமையிலே நபிமார்கள், சுஹதாக்கள், குறிப்பாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
செல்லும் அவர்களோடு ஒன்றாக சுவர்க்கத்தில் வாழுகின்ற அந்த நல்ல உயர்ந்த அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்னை பெற்ற உங்களை பெற்ற நான் பெற்ற நீங்கள் பெற்ற அத்துணை பேருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.